the show. In the one hour full of Patina, Gala Galan Rikapodu, because number studio one the Kapata Patti Solnuna, title one podu, in the look catchy a different Avachirkanga, Paramount different Arconsulator. Yes, Nayanda Patapati Pesitaka and Alarmith and Jerkum, Vethuvettu Parthenary team members dang on the Kanga, Uncle Peria Isolina, hi, ma'am, I saw everything. Elar fine Arkon. Okay, Padam Rinker. Now Romburman Alarka, only Roman Alla Manishina, Anga Solon. Kate Tirinjigan, Pata Tirun Lan. Alarkin, let him pull up in Pesirum. Alarkin Tirinjipuch. Okay. Fine, nalla compliment. Padam release ay romba super ah irukku sir. Neenga eppadi feel pandringa? Romba sandoshama feel pandren. Appadi ratna surukama solli mudichar. Romba super ah feel pandren. Avare tannadakatte eduthu kaattudun solluva. Tannadakala idu peradakam adha sir. Peradakam unmaiye romba periya adakama da irukku. First of all unga kitta na cake nu nanacha per enna na cake nu nanacha vishayam enna nu paathina per da. Okay, va ellarume vandu catchy ah irukku nu solla different different ah vepanga but konjam positive ah per vepanga. Vethuvettu indrathu poduva tittrathukkum kalaikkrathukkum use pandra per. Adhaiye neenga select panninga. கதைக்கு பொருத்தமான டைட்டில் அதனால தான் வந்து அதை வெத்துவெட்டுன்னு ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்தோம். அப்புறம் இந்த டைட்டிலே கதை சொல்லணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலே கதை சொல்லணும். இது என்ன கதை அப்படிங்கிறது அதனால தான் இதை தேர்ந்தெடுத்தோம். ஓகே, அது என்ன கதைன்னு நாங்கள் லைட்டாக ஒன்லைனாக தெரிஞ்சுக்கலாமா இப்போ? இதுதான் நீங்கள் டைட்டிலே வந்துருக்குல்ல, இல்லை அதை சொல்லணும். நிறைய பேர் பார்க்கணுன்றதுக்காக தான் மலிப்பு மலிப்பு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆடியன்ஸ் படத்தை பார்த்துட்டு வந்து வெளியே வந்ததுக்கப்புறம், மச்சான் டைட்டிலுக்கும் படத்துக்குமே சம்மந்தம் இல்லை, சும்மா உள்ள இழுக்கிறதுக்காக பேசுகிறாங்கடா அப்படின்னு இருக்கும். சிலது வந்து ஒன்றுமே சரியில்லடா, டைட்டிலும் சரியில்லை, படமும் சரியில்லை, சில பேர் ஒரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. இதில் எல்லாமே டைட்டிலுக்கு ஆப்டா எல்லாமே சரியாக இருக்கும். எல்லாமே அந்த வெத்துவேட்டுன்றது தான் கதையே. ஒரு நம்ம ஊரில் ஃபுல்லாக உதார சுற்றிக்கிட்டு இருக்கிற எல்லாமே பண்ணிட்டோம்னு நினச்சிட்ருப்போம். அவர் பார்த்தா ஊரில் மைனர் செயின்லாம் போட்டு பந்தா காமிச்சிட்ருப்பாரு, ஆனால் உள்ளே போய் பார்த்தா வீட்டில் அவங்க ஒய்ஃப் கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்து வெளியே அது தெரியும் போது என்னென்னா, இவன் இவ்வளோ நாள் வெத்துவெட்டாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஹீரோ அது அழகாக எக்ஸ்பிளைன் கொடுப்பாரு. ஏன்னா அவர் நிறைய படிச்சிருக்காரு, நிறைய படிச்சவர், நாளும் தெரிஞ்சவர், நாளும் தெரிஞ்சவர், வாழ்ந்தவர், அந்த கேரக்டர்லயே வாழ்ந்திருக்காரு. டைரக்டர் சொன்ன பத்து நிமிஷம் வெத்துவேட்டு அப்படினா ஒரு ஆப்டான கேரக்டர் யாருப்பான்னு ஹரிஷ் தம்ப செட் ஆமா அப்படினு சொல்லி செலக்ட் பண்ணிருக்காங்களோ அப்படியே அந்த மாதிரியான இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தோம், பார்த்துட்டு செட் ஆகல. அப்புறம் கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா அவர் தான் வந்து கரெக்டாக ஆப்டாக இருந்தார். ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க ஹரிஷ். நீங்கள் வெத்துவேட்டு இல்லை, இந்த வெத்துவேட்டு கதைக்கு வந்து கரெக்டாக ஆப்டாக இருப்பார் அப்படின்னு தான் வந்து முடிவெடுத்து அவர் வந்து உண்மையிலே அவர் வெத்துவேட் அது உண்மையிலுமே இதில் வாழ்ந்துருக்கிறார். ஓகே, எல்லாமே அந்த கேரக்டராகவே வந்து வாழ்ந்துருக்கிறாருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இல்லை நிஜமாலுமே இதில் வாழ்ந்துருக்கு, அதான் உண்மை. பாதி புகழ்ச்சி பாதி கலா ரெண்டும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? படம் ரிலீஸ் ஆகி சூப்பராக ஓடிட்டு இருக்கு, அதுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெத்துவேட்டு கேரக்டர் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக சூட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரெண்டுத்துக்குமே சொல்லுங்கள். நல்லவராக கெட்டவராக கெட்ட மாதிரியே இருக்கு. படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஒவ்வொரு இப்போ யார் யார் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருக்குமே அந்த படத்தோட சக்ஸஸ் தான் வந்து ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும் அடுத்த முயற்சிகள் பண்ணுறதுக்கு. ஸோ அது அந்த விஷயத்தில் வந்து இந்த படம் வந்து இப்போது வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கனால வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் வெத்துவேட்டு கேரக்டர் கதை சொன்னார், ஆஸ் யூஷுவல் 10 மினிட்ஸ் கதை கேட்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் கதை கேட்கும் போது அதுலேயே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு தெரியுது சார், நீங்க ஃபர்ஸ்ட் வந்தோன்னா சந்தோஷமா ஃபீல் பண்றேன்னு சொன்ன பேர் ரொம்ப கம்மியா தான் பேசுவார். இல்லைங்க, அவர்கிட்ட வந்து நான் கதை சொன்னதே வந்து என்னன்னா ஒரு ஒரு லைன் தான் சொன்னேன், இதுதான் உங்க கேரக்டர், இதுதான் இதுக்கப்புறம் என்னங்கிறது நீங்கள் ஐடியா பண்ணி சொல்லுங்கள். இல்லை ஜி எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஏன்னா என் கூட என்னை சுற்றி எல்லாமே இருக்கானுங்க, அதனால் வந்து இதை விட எனக்கு டீட்டெயில் இன்னும் தேவையில்லை. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவர் நிறைய என் கூட பேசும்போதெல்லாம் ஃபோன்லாம் இல்லை ஜி அதை பற்றி இப்படி இருக்குது இப்படி இருக்கு அது சொல்ல சொல்ல அது சுவாரஸ்யமாக போச்சு. அது ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முன்னால் தான் ஃபுல் வெர்ஷன் வந்து சொன்னேன். இன்னும் எவ்ரி சீன்ஸ் வந்து என்னென்னா அந்த ஸ்பாட்டில் தான் தெரியும். அது அதுக்கு முன்னால் சின்னதாக ஒரு பழமொழி சொல்லணும், ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி தான் அவரோட ஸ்கிரிப்ட் அப்படி தான் சொன்னார். அது இது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க இவர் என்னவா இருப்பானா, எல்லா கதைகளிலுமே வந்து கெட்டவனாக இருப்பாங்க நல்லவனாக அடிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கதாநாயகி எப்படின்னா கெட்டவனாவே தன்னை காட்டிக்கிற ஒரு நல்லவன். ஓ ஓகே ஓகே. அதான் அந்த வெத்துவெட்டோட ஸ்டைலு. தான் வந்து நான் ரொம்ப கெட்டவன் தப்பானவன் சொல்லி பெரிய பில்டப் பண்ணிட்டு இருப்பார், ஆனால் உண்மையில அப்படி இல்லை. ரொம்ப நல்லா சொக்க தங்கம் பேசிட்டே இருக்கீங்க, ரொம்ப அமைதியா இருக்காங்களே. நீங்க அதிர்வேட்டு படத்துல வெத்துவேட்டு அதுதான் அதிர்வேட்டு. அப்படியா? சரவடி மாதிரி வெடிச்சிட்டே இருப்பீங்களா? அப்படி பேசுவீங்களா நீங்க படத்துல? அப்படி இல்ல
இந்த மாதிரி தான் ரொம்ப அமைதியா காமா இருக்க மாதிரி பொண்ணா இருந்தீங்களா சார் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப கேட்சியா ஃபீல் பண்ண விஷயம் என்ன ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ்க்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க கேட்சியா சொன்னது அவர் சொன்ன அந்த வே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா சொல்றது அதில் முன்னாடி பண்ண படத்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த கேரக்டர் எனக்கு போல்டாக இருக்குது ஸோ நானும் யோசித்தேன் ஆமாம் கண்டிப்பாக பண்ணுவோம் எனக்கு பிடிச்சிருக்கு ஹால் ஸ்டோரி வந்து சொல்லும் போதே நல்லா இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு ஸோ பண்ணிட்டேன் லவ் பண்ணி என்னடா பிரச்சனை அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு எனக்கே ரொம்ப நாள் ஒரு கேள்வி கேட்கணும் ஆசை இந்த கதை வந்து இப்போ டைரக்டர் யூஸ்வலாக கதை எங்கேயாதுன்னா ஏதாவது ஒரு ஸ்பார்க் யாராவது ஒரு கேரக்டர் மேலே தோணிருக்கும் அதை வந்து நான் அண்ணன் டெப்பியே கேட்டுக்கிறேன் இது எப்படி நான் உங்களுக்கு யார் மூலமா இந்த கேட்டு தோணுச்சு ஒருவேளை மிரர் பார்க்கும்போது உங்களை தோணி இல்லை எதுவும் நானும் கேட்கணும்னு நினைச்சேன் படம் பார்க்கும்போது இல்லை இல்லை அப்படி இல்லை இல்லை நம்ம இவருக்கு எப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அமைதியா இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு குத்து குத்துணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பத்து குத்து முன்னாடி குத்திட்டு அதனால அதுக்கு இல்லை இல்லை இது கதை தான் அதாவது வந்து இப்போ இவருக்கு எப்படி கதை சொன்ன மாதிரி அவருடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் நினைவுக்கு வந்தாரோ இப்போ நம்ம இந்த இதில் வந்து அவனுடைய பேரை உச்சரிக்க முடியாது பட் ரொம்ப நல்ல பையன் ஆனால் என்ன பண்ணுவான்னா இது மாதிரி பார்க்குற போலன்னா அண்ணன் தொட்டுட்டேன்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான் ஒரு நாள் வந்து என்னன்னா அது எதுவுமே உண்மை இல்லை ஸோ இப்படி சொல்கிறவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பொண்ணு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சது அந்த வெட்டுவது கதை ஓகே இதுதான் உண்மை அப்படிதான் ஸ்பார்க் உருவாக்கி இருக்கு ஆமாம் ஆமாம் எப்போ பார்த்தாலும் மிகப்பிடிச்சே சொல்லுவான் ஆனால் எப்போ தானே எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு பேசினா அப்போ தானே பேசினா அது இங்கிட்டு சொல்லுவான் இதாரா நம்மளால் தானே அப்படிமா இது யாரா இது நம்மளால் தானே அப்படிமா டே என்னடா முதல் நாள் அதை சொன்னேன் அது முதல் நாளே முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு முதல் இது நேற்று முடிஞ்சு போச்சுனே அப்படிமா அப்படியே சொல்லிட்டு இருப்பான் இப்படி சொல்லக்கூடிய ஒருத்தனுக்கு ஆனால் விசாரித்து இது பண்ணி பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அந்த விஷயங்களுக்கு இயங்கக்கூடியவன் ஆனால் கிடைக்கவில்லை எனக்கு இப்படியெல்லாம் கிடைச்சுன்னு சொல்லி கொடுக்குற ஒருத்தன் நண்பர்களுக்கு மத்தியில் வந்து சிம்பிளாக சொன்னால் ஆசைப்படுறத வார்த்தையால சொல்லி தீர்த்து அந்த கெத்து எந்த அளவுக்கு உண்மையாகும்னா ஒரு சீனில் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாண்டி சொல்லுவார் நான் சத்தியமாக இந்த ஊரில் பொண்ணே எடுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு உண்மையாக சொல்லியிருக்கோம் ஒரு சீன்லேயே செம்மையாக சொல்கிற டைலாக்லேயே அப்படி தான் இருக்கும் மாப்பிள்ள இப்போ மற்ற எந்த ஊரில் வேணால் பொண்ணு எடுத்துகிட்டு இந்த ஊரில் மட்டும் பொண்ணு எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் கட்ட மாட்டேன்டா சொல்லி சொல்லுவேன் ட்ரைலர் அடிக்கடி அடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் அதானே ஒன்லி ஒன் அதானே அந்த ஸ்கிரிப்ட் அந்த வேர்டிங் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டோம் டேரக்டருடைய ஸ்பெஷல் வேர்ட் அது ஒரு ஒன்லி ஒன் அதான் அது ஹீரோ ஹீரோடைய இது வந்து அதுதான் அந்த கேரக்டர் இப்படி தான் இண்டிவிஜுவாலிட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான் எந்த விஷயமா இருந்தாலும் வந்து என்னன்னா நான் வந்து சிகரெட் அடிக்க மாட்டேன் ட்ரிங்க் சாப்பிட மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு பழக்கம் மட்டும் உண்டு அது என்னன்னா ஒன்லி ஒன் அதுதான் அப்படிமா அது என்னங்கிறது படம் பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது என்னடா இப்போ அதோட எண்டில் தான் ஒரு டைம் வந்து ரொம்ப சாதாரணமாக நடந்து வருவாங்க அந்த சீனில் பார்த்தீங்கனாக்க நடந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தாப்பில் ஒரு பெண் வந்துருவாங்க பசங்க வந்துருவாங்க சரி இவங்களுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காண்டி போய் வாலண்டியர் அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுறது இதுன்ட்டு இவங்க பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆகிடும் என்னடா அது நிஜமாட்டா யார் அது அப்படிமா நம்மளால் தான் அப்படிம்பாங்க அப்போ அந்த குழந்தை யார் நம்ம குழந்தை தான் அப்படிமா இது எப்படா இருந்துச்சு அட அந்த ஆண்ட வேலை ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அப்படி தான்டா இது அப்படிமா அப்போ தான் பாண்டிய வந்து சத்தியமாக சொல்கிறேன்னா இந்த ஊரில் வந்து நான் ஒரு கல்யாணமே பண்ண ஆக்சுவலி என்னன்னா இதில் சொல்லப்பட்ட காரணம் இது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக போகும் செகண்ட் ஹாஃபில் இதுக்காக ஒரு காரணம் வச்சுருப்பாங்க அந்த அந்த கேரக்டர் ஏன் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் இருக்குது அது உண்மையிலேயே டைரக்டர் டச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சீன்ஸ் வந்து அழகாக பண்ணியிருக்காரு இதில் கூட ஃபோட்டோகிராஃபி காசி என்ன வந்து பின்னி எடுத்திருக்காப்புல என் உண்மையிலேயே எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கான்னு சொல்லலாம் இல்லை மொதல் ஹீரோயினை பார்த்துருங்க சொல்லி ஹீரோயின் இல்லை ஓகே அப்படி அவர் ஹீரோ கிட்ட சொல்லலாம் ஹீரோ இல்லை உலகமே தெரியும் அதில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிக்காரு எனக்கு நான் டெய்லி மிரரில் பார்த்து தலை சீவிறதுக்கும் அன்னைக்கு நான் பார்த்து தலை சீவிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு கூச்சப்பட்டு சீவிருக்கு நான் அப்போல்லாம் கூச்சப்பட்டுலாம் சரி எனக்கு கூச்சப்பட்டு கிடையாது அதனால் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சேன் நானே என் என் கண்ணுக்கு அழகாக காமிச்சேன் அந்த கேமராமேனுக்கு நல்ல விஷுவல்ஸ் ஆக்சுவலி படத்தில் ஒரு எல்லாமே வந்து ஆஸ் யூஸ்வல் யூஸ் பண்ண லொக்கேஷன்ஸ் தான் இந்த படம் எதுவுமே புதுசாக அந்த மாதிரில பட் படம் பார்க்கும்போது எல்லாமே புதுசாக இருக்கும் அதே மாதிரி எந்த விதத்துலையும் கண்ணை உறுத்தாது இப்போ அதுதான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் விஷுவல்ஸ் வந்து இந்த நம்ம உட்காந்து பார்க்கும்போது அப்படியே ரேம்பா போகிறதும் அந்த அந்த டிஸ்டர்பன்ஸும் டிஸ்ட்ராக்ஷன் ஷார்ட்ஸும் எதுவுமே இருக்காது ஒரு இந்த மாதிரியான ஒரு
ஒரு தேர்ட் கான்செப்ட் ஃபிலிம், அது வந்து அவ்வளோ ரொமான்டிக்காக எடுத்துகிட்டு போயிருப்பார் விஜுவல்ஸில். ஒவ்வொரு சீக்வன்ஸுமே ரொம்ப அழகாக, அவன் சொல்கிற பொய்யே வந்து நம்மளுக்கு விஜுவல்ஸில் அழகாக தெரியும், க்யூட்டான பொய்யாக தெரியும், அந்தளவுக்கு விஜுவல்ஸ் நல்லா இருக்கும். யாரோ ஒருத்தர் நம்ம ஊர் முத்துசாமி பொண்ணோட பேச்சுவார்த்தை வச்சுருந்துருக்கீங்க, அதனால அந்த பொண்ணு இப்போ கர்ப்பமாக இருக்கா? பேசுனா கர்ப்பமா? சரி ஓகே, சினிமாட்டோகிராஃபியை பற்றி பேசும்போது பாண்டி அழகாக காமிச்சிருக்காரு, ஹீரோ அழகாக காமிச்சிருக்காங்க, ஆல்ரெடி ஹீரோயின் ரொம்ப ரொம்ப அழகு, உங்களை ரெண்டு ஷேடில் வேற காமிச்சிருக்காங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்றைக்கி அதை பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க பணம்ல அப்படின்னு சொல்லிட்டு அடியே செல்ல தங்கம் சொல்லுமான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து என் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் போனால் தான் டோட்டலி டிஃப்ரெண்டாக இருங்க, நானே நினச்சி பார்க்குறாங்க ஐயோ இது நானும் ஹேர் ஸ்டைலில் அப்படியே சேஞ்ச் ஆகிறேன். ஆனால் வந்து நான் இந்த மேக்கப் மேன்கிட்ட ஹேர் ட்ரெஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் அண்ணா இப்படி பண்ணிடுங்க நான் சொன்னேன், எனக்கு ஏற்ற மாதிரியே பண்ணி கொடுத்தாங்க, அதனால நான் ஹாப்பி தான். அதே மாதிரி காஷி சார் ஆனாலும் ரொம்ப நல்லா காமிச்சிருக்கேன் எல்லாரும். ஓகே ஓகே, உங்களை எப்படி காமிச்சிருக்காங்க? உங்களை ரொம்ப அழகாக காமிச்சது எப்படி, சிட்டி பேஸ்ட் கேர்ளாவா இல்லை வில்லேஜ் கேர்ளாவா? எனக்கு சிட்டி பேஸ்ட் கேர்ளாக ரொம்ப பிடிச்சிருக்கேன். மூணு ட்ராவல் வரும். ஆமாம், ஒரு கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போய் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, இவங்க எப்பயுமே வந்து ரெட்டை வாழ்க்கை வாழ்வாங்க. ஊருக்கு வந்த மாதத்தில் வந்து அந்த ஒரு மாடர்ன் ட்ரெஸ் இதெல்லாம் வந்து அவுத்து போட்டு அந்த சராசரியான ஒரு வாழ்க்கையோட அப்படி வந்து ஆயிடுவாங்க. இப்போ இப்போ சமீபமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே அப்புறம் வந்து மாடு மேய்க்க போயிடுவாங்க, எல்லாமே போய் வந்துடுவாங்க போயிடுவாங்க. காலையில் எந்திரிச்ச மாதிரி திரும்ப அவுத்து போட்டு அந்த சுடிதார் இந்த துப்பட்டாலும் திரும்ப வந்து அப்படியே அங்கே வரணும். ஸோ ஒரு ரெட்டை வாழ்க்கை வந்து அவங்க ட்ராவல் ஆவாங்க, அதை வந்து மிக அற்புதமாக வந்து பண்ணியிருப்பாங்க. சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க, ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் வேறு ஒரு போர்ஷன் வரும் செகண்ட் ஹாஃபில் வந்து, அது இன்னும் கொஞ்சம் மெச்சூராக இருக்கும், ரொம்ப இதாகவே அது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மூணு ட்ராவல் மூணு ஜேனலில் வந்து மிக அற்புதமாக வந்து பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப பொருந்தது இருக்குது. அது சொன்ன மாதிரி அந்த ஹேர் ஸ்டைலும் அந்த மூணு இதுக்கு மூணு விதமாக இருக்கும், மூணு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அது இருக்குது, அது வந்து ரொம்ப மூணு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் எந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, லைட்டாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது ஒன்று? காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் தான். காலேஜ் டேஸ்க்கு அப்புறமா? ஆமாம். ஏன் அப்படி? அடித்தட்டு மக்களுடைய பாத்து பாத்து பண்ண அவ்வளவு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டேன். தெரியவே தெரியாது ஸ்கிரீன்ல, சீரியஸா சொல்றேன், படம் பார்த்தனால சொல்றேன். செகண்ட் ஹாஃப்ல வந்து இவ்ளோ நம்ம சொன்னாதான் தெரியும் இந்த பொண்ணுக்கு இவ்ளோ சின்ன பண்ண அப்படினு, பட் படம் பார்க்குற எல்லாருக்குமே இவ்ளோ மெச்சூர்டா வந்து இந்த பொண்ணு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னும்போது சீரியஸ்ல அதனால அத பார்த்து தான் நீங்க இப்ப சொன்னீங்களே இளவரசர் சார் கூட வந்து உங்க ஆடியோ ஃபங்ஷன்ல எஸ் ஆடியோ ஃபங்ஷன்ல இளவரசர் சார் வந்து நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருந்தாரு. ரேவதி மேம்க்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஷேட், ஒரு டிஃபரண்டான ஆக்டிங், சின்ன சின்ன சீன்ஸ் கூட ரொம்ப நுணுக்கமா ஆக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வண்டர்ஃபுல்லான காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருந்துது? காம்ப்ளிமெண்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். சிங்கிள் வேர்ட்ல முடிச்சிட்டாங்க, அவரோட ஆடியோவை கட் பண்ணுங்க பா, இந்த பொண்ணு பேசவே வர மாட்டேங்குது. நீங்க சொல்லுங்க, அதனால தான் நான் அப்பப்போ எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். என்ன பத்தி பேசுறாங்கல்ல, அதுவும் இளவரசங்களா ரொம்ப க்ளோஸா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தேன் இல்லாம அப்படியே போயிடுச்சு. ஷூட்டிங் முடியும் போது ஐயோ முடிய போதா கொஞ்சம் கஷ்டமா இருந்தேன். பழைய படங்கள்லாம் இந்த படத்துல வந்து முக்கிய காரணம் ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ் பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஒவ்வொரு இயக்குனருக்கும் தேவைப்படுற ஒரு அருமையான ஒரு ப்ரொடியூசர், இயக்குனருக்கு மட்டும் இல்லை ஹோல் டீமுக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமையணும். அது மாதிரி இந்த படத்தினுடைய வெற்றி அவங்களை இன்னும் பல படங்களை எடுக்க வைக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை, எங்களுடைய ஆசை எல்லாருமே. இந்த டீமில் டாப் டு பாட்டம் டெக்னிஷியன் அண்டர் டெக்னிஷியன் பொதுவாகவே அவங்களுடைய அடிப்படை குணம் என்ன இருக்கும்னா, யாரும் மனதும் புண்படுத்தக்கூடாது. இந்த படத்துக்கு வேலைக்கு போகணும், இவங்க நம்மளை புண்படுத்திட்டாங்க அல்லது சோறு இல்லாமல் நம்மளை பட்டினி போட்டாங்க, சம்பளம் கொடுக்கல, ஒரு கரெக்டாக பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணாமல் இடையில விட்டுட்டாங்க, இது மாதிரி எந்த இதுவுமே வரக்கூடாது. ஒரு வேலை செய்த தொழிலாளிக்கு முழுதாக சம்பளம் கிடைக்கும்போது இருக்க சந்தோஷம் இருக்குல்ல, அதை டெய்லி டெய்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வெளியில் போய் அவங்களுடைய வந்து இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு வார்த்தை எங்களுக்கு சாப்பக்கேட வந்துடக்கூடாதுன்னு தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது அவங்க.
ஸோ அதனால வந்து அவங்க யாருக்கு எந்த குறையுமே இருக்குது வந்து வார்த்தைக்காக சொல்ல தொழில் பணம் எல்லாமே அவங்கவுங்களுக்கு என்னவோ அதை கொடுத்துருங்க. அது அது வந்து அது வந்து மிக நிறைவே செஞ்சாங்க. அது வந்து உண்மையை சொன்னோம்னா முற்பிறவியில் நான் ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கேன் நினைக்கிறேன், அல்லது எங்கள் அப்பா அம்மா யாரோ ஏதோ ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து ராம் சார் கிடச்சேன், ராம் சார், சரவணன் சார், குமார் சார், மூர்த்தி சார், அப்புறம் லக்ஷ்மண் அண்ணன், இல்லை இன்னொன்று இவங்க அஞ்சு பேர் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நான் வந்து ஒரு 10-15 ஆண்டுகளாக வந்து இந்த சினிமா என்கிற வந்து அடர்ந்த காட்டுக்குள் திக்கி தெரியாமல் தெரிந்தபோது ஒரு விடிவிலையே எனக்கு கிடைச்சவங்க இவங்க அஞ்சு பேர் வந்து. ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் வந்து அந்த குங்குமண்ணுக்கே உள்ள ஒரு மனம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அதுக்கு வேண்டி வந்து நான் மறுபடியும் இந்த உங்கள் எல்லா சாரவும் வந்து நான் அவங்களுக்கு ஒரு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்லை இன்னும் என்னென்னா இப்போது வந்து இந்த இந்த காலகட்டங்களில் படம் வெளிவரதுன்றது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சு. ஒரு குழந்தை பிறக்கிறவரோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்கிறோம். அது வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இன்றைக்கி தமிழ் திரையில் அப்படி வந்து படங்கள் வெற்றி அடைகிறதுன்றது வந்து ரொம்ப கடினமான விஷயம். இதில் இந்த நேரத்தில் வந்து அபிராமி மேமன் சார், அபிராமி மேமன் சார் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லாயிருக்கு, நான் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க வந்து இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்தை டீமாக கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. இனி மக்கள் தான் இதை வந்து மிகப்பெரிய லெவலில் அதை மாற்றணும். ஏன்னா ஒவ்வொரு படமும் வெற்றியாகும் போது ஒரு 1000 குடும்பங்கள் அதை நம்பி பிழைக்குது. ஸோ அதனால் இந்த குடும்பங்கள் வாழ ஒரு சமூகமே அதை சம்மந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால வெளியே வீட்டில் போய் பார்த்துட்டு நம்ம வீட்டில் படம் பார்த்துட்ருப்போம். இந்த படத்தை உங்களை நீங்கள் ஏதோ ஒரு 10 படம் அன்றைக்கி இல்லை ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்றது எங்கள் டீமோடைய இன்றைக்குடைய ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், சிடியில் எதுவும் பார்த்துடாதீங்க. அவன் சீட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் எங்க போறான்னு தெரியுமா? ஆபத்து தூக்கி உள்ள வைடி. நானே வைக்க மாட்டேங்க, அதான் வேணாங்குது. டேய் மச்சான், ஆட்டமே வேறடா. ஆடாத ஆட்டத்தை ஆடுங்கடி, அம்பளைய கத்தி இருங்கடி. இப்பலாம் எந்த புள்ளையும் பார்க்கலன்றதுல இல்ல மரியாதை, எத்தனை புள்ளைய பாத்துருக்கோன்றதா இருக்கு மரியாதை. ப்ரொடியூசர் அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுது இனிஷியல் ஸ்டேஜ், அது பலமா அமைஞ்சிச்சுனாலே போதும் படம் வந்துட்டு எண்டு வரைக்கும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வந்துடும். எனக்கு தியேட்டர்ஸ்ல ரொம்பவே கோலாகலமா படம் போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்க? எல்லாரும் ஃபேமிலியா போய் பாருங்க இந்த படம். ஃபேமிலி பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் தான், கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல சார், இல்ல நல்லாவே ஆக்ட் பண்ணிருக்கேன். டவுட் கண்டிப்பா பிடிக்கும், எல்லாரும் போய் பாருங்க. ஓகே ஃபைன். ஹீரோ சார் நீங்க என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்க? எங்க குடும்பத்தின் சார்பா, வெத்துவேட்டு குடும்பத்தின் சார்பா, ஏன்னா குடும்பம் நீங்க சொல்லும்போது ஃபேமிலியா ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு அட்மாஸ்பியரா இருக்கணும். ஏன்னா ப்ரொடியூசரை பத்தி பேசும்போதும் சொன்னாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவருக்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி நான் என் சர்க்கிளில் நான் யாரையுமே அப்படி பார்த்ததில்ல. நானாக கூட அப்படி இருந்துடலன்னு, ஏன்னா எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, அவர் இறக்குற வரைக்குமே நான் அவரை பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே. அவங்க அவங்க அப்பா அம்மாவை மதிக்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள எப்பயுமே பார்க்கும்போது எனக்கு பர்சனலாகவே அவங்க கொடுக்குற மரியாதையில் அவங்க மேலே இன்னும் மரியாதை போயிட்டுருந்துச்சு. ஸோ அப்பா அம்மாவே அவ்வளோ பார்க்குறவங்க, எங்களை பார்த்த விஷயம் இருக்குல்ல. அவர் அன்றைக்கி ஸ்டேஜில் பேசும்போது ராம் சார் சொன்னார், எங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி, இவங்கெல்லாம் இந்த மாதிரி. அது எனக்கு கரெக்டான அந்த வார்த்தைகள் சொல்ல முடியல, பட் அதுக்கான அவர் சொன்ன வார்த்தைகளுக்கான எல்லா முக்கியத்துவமும் நாங்கள் இந்த படத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம். அவரை காப்பாற்ற வேண்டியது எங்கள் கையில் மட்டும் இல்லை, எங்கள் யூனிட் மட்டும் போய் பார்க்குறதுக்கு நாங்கள் படம் பண்ணலை, மக்கள் தான் போய் படம் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி பைரசி வந்து ரொம்ப படம் ரிலீஸ் ஆன ஒரு 10th minute பைரசியை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, சாரி 10th showலேயே பைரசி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அண்ட் மோரோவர் இணையதளத்துலேயும் அப்புறம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி ட்விட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அட்லீஸ்ட் அந்த படத்தோட ஒரு ஷோ வரைக்குமோ அதை வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து இந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் இதுவாக இருக்குது, இந்த படத்தில் இப்படி இது சரியில்லை அது சரியில்லைன்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க, வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம குழந்தைய பற்றி வெளியே ஊனம்னு யாராவது சொல்லும்போது நம்மளுக்கு என்ன கோவம் வருமோ அதுதான் எல்லா சினிமாக்காரருக்கும். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் நல்லா இல்லை, உங்களுக்காக தான் படம் பண்ணுறோம், அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது ரெண்டாவது விஷயம். அந்த படம் ஒரு ஷோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவர் சொன்னது மாதிரி வந்து இணையதளங்கள்ங்கிறது வந்து புறம் பேசக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது, ஒளிந்துக்கிட்டே வந்து பேசுறது. அதாவது என்னென்ன பார்க்குறது இல்லை முழுசா, இவன் சொன்னான் அவன் சொன்னான் கமெண்ட் புத்தம் புதுவாக கமெண்ட் அடிக்கிறது என்னென்ன தெரியாமல் வந்து, இது வந்து ஒரு மனநோய் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய வந்து பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு விஷயத்த வந்து என்னென்னு முழுசாமே தெரியாமல் ஒருத்தரை பற்றி என்னென்ன தெரியாமல் வந்து செவி வெளி செய்திகளை நிறைய உள்ளே வச்சுக்கிட்டு இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கமெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு நிறைய பேர் தனி மனித சுதந்திரம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, கண்டிப்பாக அது யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. 3 மணி நேரம் தள்ளி போடுங்க. நம்மளே ஒரு படம் பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். அவர் சொல்கிறது என்னென்னா
ஒரு ஷோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஷோவில் கண்டிப்பாக ஒரு 10 பேருக்கு பிடிக்காது. இப்போ எனக்கு வந்து இட்லி பிடிக்கும், உங்களுக்கு தோசை பிடிக்காது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு பிடிக்கிற விஷயம் இன்னொருத்தர் பிடிக்காமல் போகலாம். அதை அவங்கவுங்க டிசைட் பண்ணட்டும். ஸோ அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு தியேட்டரில் வந்து பாருங்கள். யாரையும் வந்து போகாதுன்னு தெரியுங்க. அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. உண்மையிலேயே அதை சொல்கிறதுனால ஒரு குடும்பம் வந்து, நீங்கள் நெகட்டிவாக சொல்லும்போது ஒரு 100 குடும்பம் வந்து சாப்பிடாமல் கிடக்குதுன்றது மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. உண்மையிலே இது மனசில் பட்ட வழி, யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. யாருடைய மனதை புண்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. உண்மையிலே நீங்கள் எல்லோரும் போய் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். இதன் மூலமா இன்னொரு நிறைய படங்கள் உங்களுக்காக சந்தோஷப்படுத்துறதுக்கு வரும். நிச்சயமாக இந்த விவின் மூவிஸ் வந்து தயாரிப்பாங்க. எங்கள் இயக்குனர் மணிபாரதி சார் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக போச்சு. ஆக்சுவலி காமெடி ஃபிலிம் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கும்போது கடைசியில் வந்துட்டு படத்து தியேட்டருக்கு வந்து பாருங்கன்னு சொல்லிட்ட பிறகு எக்ஸலண்டாக நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா டீம் இன்டர்வியூக்கு வரவங்க வெறும் அவங்க படத்தை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க. பட் ஒட்டுமொத்த மீடியாக்காகவும் சேர்த்து நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்த்துட்டு இனிமேல் நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு மனப்பான்மை மாறும்னு நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு இதில் ஒரு கண்டிப்பாக ஒரு 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க, 2 லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க. இதை பார்த்து ஒரு 1000 பேர் திருந்துவாங்க. அந்த 1000 பேர் இன்னும் ஒரு 1000 பேருக்கு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இது சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் திருந்துவாங்கிற நம்பிக்கையில் இறைவன் அதை வச்சுருக்கோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த படத்துக்காக மட்டும் இல்லை, ஃபியூச்சரில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற எல்லா படத்துக்காகவும் நாங்கள் வேத டிவி சார்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.